காதல் என்பதை கண்டுபிடித்தவன் காலம் முழுவதும் நன்றி கூறியவன் காதல் இல்லையே என்னாகும் பூலோகம் கொஞ்சம் பார்க்கணும் கைகள் பார்க்கணும் ஜோடி சேர்ந்தாக ஒரு சத்தானோ உனக்கான உரிமைகள் உனக்கான சுதந்திரம் சரிசம மழை போல பெண்ணனி இங்கே மொதுங்கிடும் தருணங்கள் உளைச்சல் மரணங்கள் தவித்திடும் பெண்ணை உலகம் பார்க்கும் பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் நீ வந்து வந்து போய வந்த அலைகளை போல வந்து கையில மாட்டிக்குவ வளையல போல தூது பேசும் புலிசின் மொழியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாசை வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பானுசன் மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நாங்கள் நிற்கின்றோம் வீரசிங்க மண்டபத்தில் இலங்கையின் தனியார் தொலைக்காட்சியான சக்தி டிவி இங்கே ஒரு சக்தி குரோனன்ற பேரில் அந்த குரல் தேர்வு எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கு இப்போ யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெரும்பாலான 15 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஜோதிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கினோம் அவைகிட்ட நாங்கள் கேட்டு பார்க்க போகிறோம் என்னை இது எங்கள் அனுபவம் எப்படி ஒரு 2-3 வரிகள் பாட சொல்லி நான் கேட்டு பார்க்கணும் பக்கத்தில் 2 அக்கா மாதிரி இருக்கீங்கன்னா சரி அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறோம் அங்கே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க என்ன மாதிரி இது ஃபஸ்ட் டைம் இப்படி வாரீங்களா இல்லாட்டி ஏற்கனவே வர சோலை எல்லாம் ஃபஸ்ட் டைம் பாருங்களா என்ன வணக்கம் நான் லக்ஷனா லட்சிக்கலூர்லேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்று நம்பிக்கையில் வந்திருக்கேன் பாடி வின் பண்ணுவேன் செலக்ட் ஆனாலே போதும் இப்போதைக்கு பாடிட்டு செலக்ட் ஆனால் போதும் ஆமாம் என்னோட சிரிப்பிலேயே நல்லா பாடிங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஸ்வேதா என்னோட பேர் ஸ்வேதா கொழும்புலேருந்து கொழும்புலேருந்து ரெண்டு பேரும் பாடத்தானே வந்தீங்கன்னா சரி ரெண்டு பேரும் ஒரு ஒரு பாட்டு பாடுங்க இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பாட போகிறீங்க ஆ சரி பாடுங்க காதல் பார்வைகள் எல்லாமே அழகு காதல் வார்த்தைகள் எல்லாமே கவிதை காதல் செய்வதே என்னாலும் தெய்வீகம் தெய்வீகம் காதல் என்பதை கண்டுபிடித்தவன் காலம் முழுவதும் நன்றி கூறியவன் காதல் இல்லையே என்னாகும் பூலோகம் பூலோகம் உள்ளம் என்ற ஒன்றை உன்னிடத்தில் தந்தேன் தந்த உள்ளம் பத்திரமா தெரிந்து கொள்ள வந்தேன் என்னை பற்றி நீதான் எண்ணியது தவறு என்னை விடவும் தன்னுள்ளம் என்னுடைய வீர் இதில் உயிர்கள் என்பதே கிடையாது இதில் உனது எனது என பிரிவேது இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும் சக்தி சூப்பர் ஸ்டார் இது இப்ப சக்தி குரோன்ற பேர்ல இங்க அந்த குரல் தேர்வு நடந்து கொண்டிருக்கு அதுல கூடுதலான இளைஞர்கள் ஜோதிகள் இங்க பிறகு தான் இருக்கீங்க அண்ணாக்கு பக்கத்துல ஒரு நண்பர் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சுகமா இருக்கிறேன் என்ன மாதிரி இந்த சக்தி குரோனை பத்தி எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் பானுவண்ணா சொன்ன மாதிரி முதல் சக்தி சூப்பர் ஸ்டார்னு இருந்தது இப்போ சக்தி குரோனா மாதிரி பல வளர்ந்து வருகிற பாடகர்களாக இருந்தாலும் சரி வளர்ந்து கொண்டிருக்கிற பாடகர்களாக இருந்தாலும் சரி ஏன் பாடிட்டு இப்போ பாடக்கூடாது அல்லது அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் தேடிட்டு இருக்காங்க அவங்க கூட இப்போ இன்றைக்கு நடக்கிற வீரசிங்க கோல நடக்கிற சக்தி குரோன் ஆடிஷனுக்கு வந்திருக்கணும் அவளை பார்க்கல நிச்சயமே சந்தோஷமாக இருக்கு Thank you.
கொழும்பு, புத்தளம், மன்னார் மாவட்டங்களை தொடர்ந்து இன்றைய தினம் 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரையும் இந்த குரல் தேர்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. அதில் ரெண்டு தங்கச்சிமார் வந்தனிக்கினம், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எங்கிருந்து வாரீங்க? மட்டக்குளப்புலேருந்து வாரீங்களா? நடக்கிறது அதுலதான் வெளி உலகத்துக்கு கொண்டு வர மாதிரி தான் நடக்கிறது. ஆனா சக்தி டிவி எப்பயும் இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் அப்படியான நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களை வந்து, அதாவது இளைமறைகாய்களாக இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளிக்கொண்டு வரது வளமையாக நடக்கிறது தான். ஒரு சில காலங்களாக நடக்காத மாதிரி இருந்துச்சு, அதுவும் யாழ்மண்ணில் நடக்கிறது மிக மிக குறைவான விஷயம். ஆனால் இப்போ நடக்குது, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாதான் என்ற பாடி உங்களை நிரூபிக்கணும்னு வந்துக்கிறீங்க. அப்படி தானே அப்படி சொல்லு. எங்களுக்காண்டி ஒரு சின்ன வரி, ஒரு சின்ன வரியா உங்களை பிடிக்க என்ன பாட்டுனாலும் பாடலாம். சரி, ஓகே. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன மலரின் மௌனமா தூது பேசும் புலிசின் மொழியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன கொள் வாழ்த்துக்கள். உங்களை ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு யூடியூபரா நான் மீட் பண்ணணும், அந்த மீட்டப் எல்லாம் வைக்கும்போது உங்கள்ட்ட வந்து எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம், நான் திவ்யா பேசுகிறேன். நான் நெல்லியடியிலேருந்து வரேன். இது சக்தி சக்தி டிவியில் நடத்துகிற அந்த ஆடிஷனுக்கு வந்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாடுறது, ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஆடிஷனுக்கு வந்தது. என்னது, எங்களை மாதிரியான உள்ளூரில் இருக்க இந்த மாதிரியான கலைஞர்களுக்காக இது அவங்கவுங்க உள்ளே செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, எங்களுக்காண்டி ஒரு பாட்டு ரெண்டு பாடி காடுங்க. காற்று வரும் கீதமே என்
கண்ணனே அறிவாயா, காற்று வரும் கீதமே கண்ணனே அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததுமும் இசையாக. ஓகே, வாழ்த்துக்கள். Thank you. சக்தியின் இசைத்துகள் சக்தி குரோனுக்கு என்னுடைய நண்பர் ஹரிலக்ஷன் வந்திருக்கிறார். ஹரிலக்ஷன்கிட்ட சிறு வார்த்தைகளை எங்கிட்டு ஒரு ஒரு பாட்டும் பாட சொல்லி கேட்க போகிறேன். எனது பேர் ஹரிலக்ஷன், நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வரேன். எங்கள் சக்தி டிவியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிருக்கு, அதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். நான் வந்து முகமொழி திரைப்படத்திலிருந்து சின்ன ஒரு லைன் பாட ஆசைப்படுறேன். கடிகாரம் தலைகீழாயோடும் இவன் வரலாறு எதிரென்று தேடும், அடிவானில் பணியாது போதும் இவன் கடிவாளம் அணியாத மேகம், பல நிலவொளிகளில் தலைகுளித்திடும் போதும் இவன் மனவெளிகளில் கனவுகள் இல்லை ஏதும். எங்களோட சாம்பவி இணைந்திருக்கின்றார், அதாவது முல்லைத்தீவு மல்லாவிலிருந்து சக்தி கிரவுண்ட் இசை தேர்வுக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க என்ன வேற பாடிட்டீங்களா? உள்ள இல்ல இல்ல, இன்னும் பாடல எழுதித்தான். டென்ஷன் ட்ராக் படிக்கவா இல்லாட்டி ஏதாச்சும் படிக்கவான்னு மாதிரி. எல்லாருமே நார்மல் இந்த மெலடி சாங் தான் படிக்கிறான். நீங்க ட்ராப் சாங் என்ன படிச்சு காட்டணும்? வெள்ளி மொழி உற சொல்ல விரல் தன்னை பிசந்திட்டு மொழி அவை கிளி எனும் வாழை சிறப்பில் மலர தனிதலன மன்னம் அது கள்ளம் என்ன வழியல் மினங்கிடும் உள்ள நிறப்பில் கண்ணியம் உள்ள கவிதை ஜாலி நெய்யணி உண்ணி இங்கே உள்ள கையாளவே தன்னை மட்டும் நம்ம தன் நம்பிக்கை வெல்லுமே கவிதைகள் இதுக்கு சின்னம் கொண்டு செல்லும் பின்னை உடைத்தால் சிந்தனைகள் சித்தரிட பட்டைகளும் உனக்குள் இருப்பது வெள்ளிப்பட்டு மன்ன பலம் பல வீணம் இல்லை உந்த பலம் எனதிடம் உண்டு உலகை உன்னிடம் உனக்கான உரிமைகள் உனக்கான சுதந்திரம் சரிசம மழை போல பெண்ணை நீயும் மொதுங்கிடும் தருணங்கள் உளைச்சல் மரணங்கள் தவித்திடும் பெண்ணை உலகம் பார்க்கும். தேர்வுக்கு வேண்டி வந்திருக்கிறேன். வரும்போது நிறைய பேர் இல்லை, இங்கே வந்து பார்த்தது பிறகு தான் தெரியுது நிறைய பேர் வந்து அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கிறாங்க. நானும் அதில் ஒரு ஆள். எந்த திறமையும் வெளிக்காட்டுறதுக்கு வேண்டி நான் இந்த இடத்துல எந்த குரலையும் பதிவு செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான். வணக்கம். நான் எனது பேர் ரூபிலா பார்த்திவன். நான் சக்தி டிவி கிரவுண்டுக்கு வந்திருக்கிறேன். யாழ்ப்பாணம் இளவாலையிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு பாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சான்ஸ் கிடைக்க இந்த சக்தி டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. டராடராடம் டராடராடம் சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாசை. ஓகே, நன்றி. கண்ணாலேனது கண்ணை நீற்றோடு காணவில்லை என் கண்களே பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு தேதி அறியாமலே அழைப்பாயும் சிறு பேதை நானே உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறுமேனோ வாய் பேசவே வாய் பிள்ளையே வழிதீர வழி என்னவோ
ஒரு ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தம்பி வந்துக்கிறார், ஜெரி தம்பி வந்துக்கிறார். ஜெரி தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்க. என்ன என்ன பாட்டு பாடினீங்க உங்களுக்கு? அந்த சித்தா படத்துல இருந்து அமுத கடல் உனக்கு தான் அந்த பாட்டு. சித்தா படத்துல இருந்து அமுத கடல் உனக்கு தான் அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கு. அது யார் இருந்தாலும் யூடியூப்பை திறந்தாலும் ஒரே அந்த சித்தா பட பாட்டு தான். அதை மாதிரி எங்கள்கிட்ட தம்பி ஜெரி தம்பி அந்த ஸ்வீட்டை அந்த பாட்டை எங்களுக்கு பாடி காட்ட போகிறாரு. இந்த பிரேமுக்கு நான் பெறட்டா இல்லாட்டி வெளியால் போவேன். வெளியால் போகிறேன். நீங்கள் நிற்கிறேன். ஆ சரியா பாடுங்க. அமுத கடலில் உனக்குத்தான், ஆறாமலை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே, பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு, நாம் மிதந்து போவோம் காதோரோ அடியாலோலோ, நான் தாங்க மாரோடு வா விழுது தேனேவா. வாவண்டோனி அப்படியே வந்துட்டேன் தம்பி. உண்மையிலேயே வேறல எங்க இதுல ரெக்கார்ட் பண்ணி போட்டது இல்லாட்டி இதால நானே அப்படியே ரியல் வாய்ஸா இருந்து உண்மையா சூப்பரா இருந்துச்சு. தம்பிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அந்த வீரசிங்கம் மண்டத்துல இருந்து அப்படியே கொழம்பு போய் அந்த சக்தி கிரவுண்ட் அந்த நிகழ்ச்சியில பங்கு பற்றி அந்த மகுடத்தை நீங்க சூடணும். என்ன நன்றி அப்படிதானே? என்ன அதை சூடினா போய் எங்களை மறந்துட மாட்டீங்க? சரி சரி, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணுமென்றால் இன்று எந்த எதிரும் இந்த வீரசிங்க மண்டபத்தில் நாலு மணி வரையும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதனைத் தொடர்ந்து திருகோணமலையில் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி நடக்க காத்திருக்கின்றது. நீங்களும் சென்றால் கலந்து கொள்ள முடியும். உங்களுடைய கலைஞர்கள் அனைவரும் அந்த பாடுற திறமை இருந்துங்கன்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. சரி உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் முறை விடைபெறுன்னா நான் உங்கள் பானசம் மற்றும் ஜெரி. ஜெரி நன்றி, வணக்கம், வணக்கம், பாய்.